அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தான் முதல் முறையாக இந்த சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த சேனலில் புதுசாக போடுற எல்லா வீடியோவுக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உடனுக்குடனே நீங்கள் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்க முடியும். ஸோ அடுத்ததாக இப்போ நம்ம வந்து இங்கிலீஷ் வார்த்தைகளுக்கான தமிழ் அர்த்தங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தத்தை வந்து பார்க்க போகிறோம். அமெண்ட்மெண்ட் அப்படின்னா திருத்தம். பொதுவாக இது வந்து சட்ட ரீதியான வார்த்தையை பயன்படுத்தப்படுது. ஒரு சட்டத்தில் வந்து ஒரு திருத்தம் ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னா அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லுவாங்க. அங்கே மட்டும் இல்லாமல் வேறு டாக்குமெண்ட்ஸில், வேறு பாலிசிஸில், அதாவது ஆவணங்களில் அல்லது பாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்களே கொள்கைகள், விதிமுறைகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஏதாவது ஒரு திருத்தம் செய்யும்போது அது வந்து அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நீங்களே வந்து ஒரு வேற எதுவும் ஒரு விஷயம் செய்கிறீங்க அப்படின்னா, அந்த விஷயத்தில் திருத்தம் செய்கிறீங்க அப்படின்னா அது வந்து அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் நாங்கள் மாற்றிருக்கோம், இதுக்கு முன்னாடி இப்படி இருந்துச்சு ஆனால் இனிமேல் வந்து இப்படி வந்து மாற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. ஸோ அது வந்து அமெண்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய இங்கிலீஷ் வார்த்தைகளுக்கான அர்த்தங்களை இந்த சேனலில் நீங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதுவும் இங்கிலீஷ் வார்த்தைக்கான அர்த்தம் தெரியலை அப்படின்னா அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.